हेलो स्टूडेंट्स, वेलकम टू ब्राइट एकेडमी चैनल। ना उंगल प्रकाश। प्लस टू ट्वेल्थ முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க், டென்த் முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய மார்க், இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 95% இந்த மார்க்கை பேஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. ஸோ அதாவது ஒருவேளை டென்த்தில் மார்க் கம்மியாக வாங்கின பசங்களோ அல்லது டுவெல்த்தில் மார்க் கம்மியாக வாங்கின பசங்களோ நெக்ஸ்ட் லைஃப்பில் முன்னேறவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. மார்க் அதிகமாக வாங்கினவங்களை விட மார்க் கம்மியாக வாங்கினவங்க லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பத்தாவதுல அவன் ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ டென்த்துலேயோ டுவெல்த்துலேயோ மார்க் வாங்கலை அப்படின்னா அதுக்காக லைஃப்பில் அவங்க தோற்றுருவாங்கன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போது ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டென்த் மார்க் ஷீட்டை வெளியிடுறாரு. அந்த டென்த் மார்க் ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் எல்லாத்துலேயுமே வாங்கியிருக்க மார்க்கு 36, 38, 39, 41 இந்த மாதிரியான மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வெறும் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மாவட்டத்துடைய கலெக்டர், ஒரு ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட கடின உழைப்பு மட்டும்தான். பத்தாவதுல அவங்க சரியாக படிக்கலை அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக சரியாக படிக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கூல்ஸ்லாம் திட்ட தான் செஞ்சுருக்காங்க, நீ உருப்பட மாட்டே, நீ சரியாகவே படிக்க மாட்டேன், நீ லைஃப்பில் ஜெயிக்கும். பட் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு நேரமும் ஒரு காலமும் வரும். அதை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாளராக வருவாங்க. உங்களுக்கு இந்த எதிர் நீச்சல் படத்துலேயோ இல்லை, எனக்கு இந்த பாக்ஸிங் சிவகார்த்திகேயன் படம் ஒன்று இருக்கும், அதில் ஒரு டயலாக் வரும், நாங்கள்லாம் ஜெயிக்கவே முடியாதா லைஃப்பில் அப்படின்னு. அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சமமாக தான் கிடைக்கும். யார் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க லைஃப்பில். எங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாதா? நோ, ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் முன்னாடி காமனாக எல்லாத்துக்குமே தான் இருக்குது. அதை தேடி போகிறவன், அதுக்காக உழைக்கிறவன், அது மேலே வெறியாக இருக்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்க. ஸோ இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் டுவெல்த்தில் மார்க்கு, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மண்டே வரக்கூடிய ரிசல்ட்டுக்காக தான். நிறைய பேர் மண்டே ரிசல்ட் நினச்சி பயந்துட்டு இருப்பீங்க. மண்டே வரக்கூடிய மார்க்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ அது பெரிய விஷயம், நம்ம டுவெல்த்து படிக்கிறப்ப அது பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணுங்க. இனிமே அதாவது நீங்கள் இப்போ மார்க் வரப்போ சுச்சுவேஷனில் அந்த மார்க்கை பார்த்து பயந்தோ, மார்க் வந்ததுக்கப்புறம் ஏதாவது தப்பான விஷயங்கள், மார்க் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறது, இதை பற்றி யோசிக்கிறது, ஒன்றுமே கிடையாது. இந்த மார்க் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிற கிடையாது, உங்கள் லைஃப் இந்த ஒரு மார்க்கை வச்சு கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் உங்கள் லைஃப். அதில் நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அதில் எப்படிலாம் ஜெயிக்க முடியுமோ அப்படி ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இதுதான் விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் இது தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைஃப்பில் எப்பயுமே ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மட்டும் இருங்க. நம்ம முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. நீங்கள் அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி சூஸ் பண்ணி அதில் எப்படி சஸ்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் காத்துட்ருக்கு. இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.